சேனல் மாம்ஸ் மன்னா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வெஜிடபிள் டிஷ் செய்ய போறோம். எதை வச்சு அப்படின்னா கோவக்காய் வச்சு. கோவக்காய் வறுவல் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கோவக்காய் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா கோவக்காய் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன். சோ நீங்க இது சைஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்படி சின்ன சின்னதா மெலுசா நான் வந்து கட் பண்ணிருக்கிறேன். சோ ஒரு கிலோ கோவக்காய்க்கு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள். இந்த வத்தல் தூள் பாத்தீங்கன்னா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வெள்ளைப்பூடு குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப் அல்லது கால் கப் நீங்க வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுக்கிற அதே அளவுக்கு வேர்க்கடலை, நிலக்கடலை வந்து வறுத்து எடுத்திருக்கிறேன். ஸோ இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா தேவையானதெல்லாம் வறுத்து போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை போட்டு நம்ம வறுத்துடலாம். வறுக்காம கூட நம்ம போடலாம். வறுத்து போட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு மணமா இருக்கும். பாருங்க தேங்காய் நல்லா பொன்னிறமா வறுந்துருச்சு. வறுபட்ட உடனே நம்ம இந்த மசாலா ரெண்டையும் மல்லித்தூளியும் மத்தல் தூளியும் இதில் ஆட் பண்ணுறோம். சிம்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுக்குறோம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பல்லையும் நம்ம ஆட் பண்ணுறோம். லோ ஃப்ளேம்ல கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நிலக்கடலை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வறுத்து வச்சது, அதனால நான் அப்படியே ஆட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு அந்த கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் வறுபட்ட உடனே இதை ஆற வைக்கிறோம். ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு பேன் வச்சு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 கிலோ கோவக்காங்கிறனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுருக்குறேன். நீங்கள் கோவக்காவுடைய அளவு பொறுத்து கூட்டி குறைச்சிக்கோங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இவ்வளவு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கடுகுலாம் வெடிச்சு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிடலாம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா வெட்டி வச்சிருக்கிற கோவக்காயை நம்ம உள்ள ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் டைம் ஆகும், பட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். பாருங்க காய் வந்து ஒரு 5 நிமிஷம் போல வதங்கின பிறகு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா இது வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கப்படும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். தேங்காய்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஸோ அது கூட அந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணி நான் இப்போ பவுடர் பண்ண போகிறேன். பாருங்க இப்போ கோவக்காய் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுனால இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
மசாலா போட்ட உடனே அந்த வேர்க்கடலை தேங்காய் மணம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சோ mix பண்ணிட்டு என்ன கொஞ்சம் நேரம் இத அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இந்த டைம்ல நீங்க உப்பையும் செக் பண்ணிக்கலாம். பாருங்க நமக்கு சூடா கோவக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே மணமா இருக்கு, ரொம்பவே ருசியா இருக்கு. நீங்க இதல பாத்தீங்க அப்படினா நம்ம தேங்காய் நிலக்கடலை எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. பாத்தீங்கன்னா 1 கிலோ கோவக்கா போட்டு நான் ஆட் பண்ணோம். சோ நான் செஞ்சு முடிக்கும்போது எனக்கு வந்தது பாத்தீங்களா, நான் செய்ய செய்யவே பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இப்ப எனக்கு இவ்வளவு தான் வந்து சேர்ந்திருக்கு. சோ அந்த அளவுக்கு நமக்கு ருசியா இருக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டிஃபரெண்டாவும் இருக்கும். நமக்கு நிலக்கடலை சேர்த்ததுனால அதிக அளவு புரோட்டீன் நமக்கு வந்து காய்கறி டிஷ்லயே நமக்கு கிடைக்குது. இதுவரைக்கும் மாம்ஸ் மன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோஸை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோல்டா அர்லிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.